Obey when I disobey God. Naan kadavulukku keelpadiyamal irukkumbodhu. I commit sins. Naan paavangal seigindren. Disobeying God again and again and again is sins. கடவுளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது திரும்ப 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 கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நான் பாவங்கள் செய்கின்றேன். And what is sin? பாவம் என்றால் என்ன? The power by which I disobey God is sin. எந்த ஒரு சக்தியால் நான் கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லையோ அதுதான் பாவம். Okay. God made Adam in his likeness and image. கடவுள் ஆதாமை கடவுளுடைய சாயலால் படைத்தார் படைத்தார் படைத்தார். Agreed? சரியா? So he had no power of sin in him. அதனால் பாவம் செய்யக்கூடிய அந்த சக்தி ஆதாமிடம் இல்லை. He had the nature of God in him. ஆதாமுக்கு கடவுளுடைய இயல்பு இருந்தது. And because of God's nature, he could not commit sin. கடவுளுடைய அந்த இயல்பும் தன்மையும் அவருக்குள் இருந்ததால் ஆதாமால் பாவம் செய்ய இயலவில்லை. Satan knows that what God has blessed, no one can curse. சாத்தானுக்கு தெரியும் கடவுள் எதை ஆசீர்வதித்திருக்கின்றாரோ அதை யாரும் சபிக்க முடியாது என்று தெரியும். But Adam also knows that the only person who can curse a person who is blessed is the person himself by his disobedience. ஆதாமுக்கும் தெரியும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவன் சாபத்தை எவ்வாறு தனக்கு கொண்டு வர முடியும் என்றால் அது அவன் பாவம் தான் பாவம் செய்யும் போது அந்த சாபத்தை தனக்குள் அவன் கொண்டு வருகின்றான் என்று ஆதாமுக்கு தெரியும். Disobedience. கீழ்ப்படியாமை. So Satan came and deceived Eve, and through Eve he deceived Adam, and those words tempted them to disobey God and eat the fruit that God had forbidden them. Satan ஏவாளிடம் பேசி அவளை பாவம் செய்யுமாறு தூண்டி அவள் வழியாக ஆதாமை பாவம் செய்ய தூண்டியது பாவம் செய்ய வைத்தது. அந்த சாத்தான் பேசிய அந்த வார்த்தைகளால் கவரப்பட்டு அவர்கள் அந்த சோதனையில் தோல்வியுற்று அவர்கள் தந்தையாகிய கடவுள் அவர்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையிலிருந்து அவர்கள் கீழ்ப்படியவில்லை. இவ்வாறு அவர்கள் பாவம் செய்தார்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Now Adam disobeyed God and became a sinner. Adam disobeyed God and became a sinner. ஆதாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாததால் அவர் ஒரு பாவியாக அவர் மாறினார். So அவர் பாவியானார். அவர் பாவியானார். Because of Adam's actions he became sinner. ஆதாம் தன்னுடைய செயல்களால் அவர் ஒரு பாவியானார். When he became a sinner, he received the power from Satan or the nature of Satan to rebel against God. அவர் பாவம் செய்தபோது சாத்தானுடைய அந்த இயல்பை பெற்றுக்கொண்டார். அதை பெற்றுக்கொண்டு கடவுளுக்கு எதிராக அவர் கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு அந்த இயல்பு அவரை தூண்டியது. So once he received the power, once he received the nature, every child born was born in that nature and that power of sin. பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் அந்த பாவத்தின் இயல்போடு பாவம் செய்யக்கூடிய அந்த இயல்போடு அது பிறக்கின்றது. Hallelujah. 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 Romans 5:19 says. ரோமர் 5:19 இவ்வாறு சொல்கின்றது. That by one man's disobedience, ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால், many were made sinners. Many were made sinners. Many did not become sinners. Many were made sinners. அநேகர் பாவிகளாக மாற்றப்பட்டார்கள். பாவிகளானார்கள். ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகள் ஆனார்கள் என்று கூறுகின்றது. So we are not sinners because we disobeyed God. நாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாததால் நாம் பாவிகளாக மாற்றப்படவில்லை. But by
in a mother's womb, we receive the power of a sinner from Adam, and that's why having that nature of rebelling against God, we rebel against God, we sin against God. நாம் தாயின் வயிற்றிலே இருக்கும்போது அந்த பாவம் செய்த ஒருவருடைய அந்த இயல்பை தாயின் வயிற்றிலேயே நாம் அதை பெற்றுக்கொள்கின்றோம். குழந்தையாக இருக்கும்போது பெற்றுக்கொள்கின்றோம். எனவே நாம் பிறந்து வளரும்போது நமக்குள் இருக்கின்ற அந்த இயல்பினால் கடவுளுக்கு நாம் எதிர்த்து நிற்கின்றோம். கீழ்ப்படியாமல் கடவுளை நாம் எதிர்த்து நிற்கின்றோம். Because of that nature, we rebel against God. அந்த இயல்பு நமக்குள் இருப்பதால் நாம் கடவுளை எதிர்க்கின்றோம். So every act of disobedience, of sins, is forgiven by the blood of Jesus. எந்தெந்த கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செய்கின்ற எல்லா பாவங்களையும் ஆண்டவர் இயேசுவின் இரத்தமானது மன்னிக்கின்றது. Because life is in the blood. ஏனென்றால் இரத்தத்தில் உயிர் இருக்கின்றது. That blood has the power to destroy sins and clean you and erase those sins and make you righteous. அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய வல்லமையானது நம்முடைய பாவங்களை கழுவுகின்றது, பாவங்களை அழிக்கின்றது, நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக, நீதி உள்ளவர்களாக நாம் மாறும்படி செய்கின்றது. But that blood has no power to destroy sin. ஆனால் அந்த இரத்தத்திற்கு பாவத்தை முழுமையாக அழித்து போடுவதற்கு அதற்கு வல்லம், அதற்கு சக்தி இல்லை. Only the cross of Jesus can destroy sin. ஆண்டவர் இயேசுவின் சிலுவை மட்டுமே பாவங்களை அழிக்க முடியும். Why should that sin be destroyed? எதற்காக அந்த பாவமானது அழிக்கப்பட வேண்டும்? You got two animals, one a beautiful dog and a beautiful pig. ரெண்டு மிருகங்கள் இருக்கின்றது, அழகான ஒரு நாய்க்குட்டி, அழகான ஒரு பன்னிக்குட்டி. Both are your pets. அது ரெண்டு உங்களுக்கு செல்ல பிராணி. You gave both of them a good shampoo bath. ரெண்டு இந்த மிருகங்களுக்கும் செல்ல பிராணியையும் நல்ல ஷாம்பு போட்டு ரெண்டையும் குளிப்பாட்டிட்டீங்க. And to smell good, you put Johnson baby powder also. அது ரெண்டு நல்ல வாசமா இருக்கட்டுமேனு சொல்லி ஜான்சன் பேபி பவுடர் எடுத்து ரெண்டுக்கும் நல்ல தடவி விட்டீங்க. You tied both of them, both are snow white. You tied for them red bow. ரெண்டு பேரும் நல்ல வெளவெளையன்னு இருந்தாங்க, அதனால ரெண்டுக்கும் நல்ல சிவப்பு கலர்ல ஒரு நல்ல போ செய்து கட்டி விட்டீங்க. They are playing outside the house. வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருக்குது இந்த ரெண்டு செல்ல பிராணியும். After 2 hours you came back. ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்க வர்றீங்க வீட்டுக்கு. Where is the dog? இப்ப நாய் எங்க இருக்குது? In the veranda. வராண்டால உட்கார்ந்து இருக்குது நாய். Where's the pig? அந்த பன்னிக்குட்டி எங்க போச்சு? Where's the pig? பன்னி எங்க போச்சு? In the gutter. அது போய் சாக்கடையில கிடந்து புரண்டுட்டு கிடக்குது. Why is the pig again in the gutter after giving a good shampoo bath? நல்ல ஷாம்பு போட்டு நல்ல வாசம் எல்லாம் போட்ட பிறகு இந்த பன்னிக்குட்டி எதுக்கு அங்க போய் சாக்கடையில கிடக்குது? Because it has the nature to go there. ஏனென்றால் சாக்கடையில போய் புரளறதுக்குள்ள இயல்பு பன்னிக்குட்டிக்குள்ள இருக்குது. So because of Adam's sin, we got the nature to rebel against God. ஆதாம் செய்த பாவத்தினால் நமக்குள் கடவுளை எதிர்க்கக்கூடிய, கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய அந்த இயல்பு நமக்குள் இருக்கின்றது. So God forgives us of our sins. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். But if he doesn't deal with that sin nature, we will again go and commit sin. நமக்குள் இருக்கின்ற அந்த பாவ இயல்பை அவர் சரிப்படுத்தாவிட்டால் நாம் மீண்டும் பாவத்திற்குள் தான் நாம் செல்வோம். That will not solve the problem. அது நமக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வராது. In fact, you will become more and more frustrated now because you are actually repenting and saying, God, I don't want to commit sin. But because of that sin nature, you are drawn towards sin and you commit that sin again. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், நாம் பாவம் செய்ய வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தால் கூட நீங்கள் மீண்டுமாக அந்த பாவ இயல்பு உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் மீண்டும் அந்த பாவத்தை செய்வதற்கு நீங்கள் அந்த பாவ இயல்போடு பாவம் செய்கின்றீர்கள். So that sin nature has to be destroyed. எனவே அந்த பாவம் செய்யக்கூடிய இயல்பு, பாவ இயல்பானது அழிக்கப்பட வேண்டும். So how is God going to destroy it? எவ்வாறு கடவுள் அந்த பாவ இயல்பை அழித்து போட போகின்றார்? Let me give an example. நான் ஒரு உதாரணம் சொல்கின்றேன். A person has got cancer. ஒரு நபருக்கு கேன்சர் நோய் இருக்கின்றது. Is taking lot of medicine. அவங்க நிறைய மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. But cancer is growing more and more. ஆனா அந்த கேன்சர் வந்து ரொம்ப அவங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்குது.
One day the person dies. ஒரு நாள் அவங்க இறந்து போயிட்டாங்க. Now the moment the person dies, did cancer die with the person? ஒரு அவங்க இறந்த அந்த நிமிஷத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கேன்சர் இறந்து போச்சா? Don't tell me to explain that, Lord. If the person's body died, the cancer in that body, will it be alive or it will die? ஒரு ஆளோட உடம்பல கேன்சர் இருக்கு அவங்க இறந்துட்டாங்க. அப்ப அது உள்ள இருக்கக்கூடிய அந்த கேன்சர் நோயி உயிரோடு இருக்கதா செத்து போயிட்டா? Will die. அதுவும் செத்து போகும். In the same way, அதே மாதிரி தான், when a person has died, ஒரு நபர் இறந்து போகும்போது, has at that time sin also died with him. அந்த நேரத்திலே பாவமும் அவரோடு இறந்து விட்டது. Okay, you have seen a dead body. நீங்க வந்து இறந்து போனவங்க ஒருத்தங்களை உடலை பாக்குறீங்க. There's a dead body. இங்க வந்து இறந்து போனவங்க ஒருத்தங்க உடல். You go and stone that dead body. அந்த இறந்து போனவங்க மேல கல்ல தூக்கி போடுறீங்க. Will it attack you? அப்போ அவங்க திரும்பி கல்ல எடுத்து உங்க மேல எறிவாங்களா? He'll come out of the coffin, punch you and then go and sleep on the in the coffin again. அந்த பெட்டில இருந்து எந்திரச்சு வந்து உங்களுக்கு ஒரு குத்து கொடுத்துட்டு திருப்பி அதல போய் படுத்துக்குவாங்களா? You give him bad words. அவங்கள நல்ல திட்றீங்க மோசமான வார்த்தையில. So can a dead body sin? இறந்து போன ஒரு உடல் பாவம் செய்ய இயலுமா? No. செய்ய முடியாது. Clear? Okay. Now. When Adam sinned, ஆதாம் பாவம் செய்தபோது, we were all inside of Adam. நம்ம எல்லாரும் ஆதாமுக்கு உள்ளே தான் நாம் இருந்தோம். For example, உதாரணமாக, she has got 2 children, right? 3. She has got 3 children. இவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. Those 3 children were inside her. இந்த 3 குழந்தைகளும் இவங்களுக்கு உள்ளே தான் இருந்தாங்க. But at the time when she got married and all that, those children came into this earth. அவங்களுக்கு திருமணமாகி அதன் பின்பு இந்த 3 குழந்தைகளும் இவர்களுக்கு கிடைத்தார்கள். In the same way, the whole human race was inside Adam. அதே போல தான் இந்த மனித இனம் முழுவதுமே ஆதாமுக்குள் தான் இருந்தது. So when he disobeyed God, ஆதாம் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுத்த போது, he became a sinner. அவர் ஒரு பாவியாக மாறினார். But you and I did not become a sinner. We were made sinner because of Adam's sin. நாம் பாவிகளாக நாம் வரவில்லை. மாறாக ஆதாம் பாவம் செய்து பாவியானதினால் நாமும் பாவிகளாக்கப்பட்டோம். Now let's say she has got a baby inside a womb. இப்போ only an example. Hello, only an example. Okay. Others husband will become very happy. இவங்க வயித்துக்குள்ள ஒரு பேபி இருக்குதுன்னு வெச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு தான். உதாரணம். Now she has got some viral infection. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு வைரல் பாதிப்பு இவங்களுக்கு வருது. Does it also affect the baby? அந்த வைரல் அந்த பாதிப்பு வயித்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் அது பாதிக்கின்றது. Come on. பாதிக்குமா? It will affect the baby. In the same way what Adam did affected all of us. அதே போல தான் ஆதாம் என்ன செய்தாரோ அது நம் எல்லாரையும் அது பாதித்தது. So Adam became a slave of the devil. ஆதாம் சாத்தானுடைய அடிமையாக மாறினான். And because Adam became the slave, we were born slaves of Satan. அதனால் ஆதாம் இவ்வாறு சாத்தானுக்கு அடிமையாக மாறியதால் நாம் எல்லோருமே சாத்தானுக்கு அடிமைகளாகவே பிறந்தோம். Hallelujah. Hallelujah. In the same way, every child born from a mother's womb is born in the kingdom of darkness. அதுபோலத்தான் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அந்த இருளின் அரசுக்கு அடியில் தான் அது பிறக்கின்றது. இருளின் ஆட்சியில் தான் பிறக்கின்றது. Did you understand up till இப்ப? புரியுதா? இதுவரைக்கும் புரியுதா? Okay, now let's say she is a slave and I am the master. I am Satan and she is the slave. இப்போ ஒரு உதாரணம். இவங்க வந்து ஒரு அடிமை, நான் வந்து சாத்தான். Now even if she pleads, please let me go, set me free, will I set her free? இப்போ இவங்க என்னை தயவு செய்து விட்டுருங்க, எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து இவங்க கேட்டால் நான் விட்டுருவேனா? No. So all her life she will be a slave. அதனால அவங்க வாழ்க்கை முழுவதுமே அவங்க எனக்கு அடிமை தான். So one morning, ஒரு நாள் காலையில, she is still sleeping. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. And I come and kick her.
அப்பன வந்து ஒரு உதவ குடுக்குறேன். Come on, get up and do work. எழும்பு, எல்லா வேலையும் பண்ணு, அப்படின் சொல்லி. But she is still sleeping. அவன் திரும்ப தூங்கிட்டே இருக்காங்க. I take a stick and hammer her. அந்தன ஒரு கம்பெடுத்து வந்து ஒரு ஆடி குடுக்குறேன். She is not even moving. அசைவே இல்லையே. So I turn her around. உருட்டி விடுறேன் இப்படி, எழும்பு. And I see she is dead. ஐயோ, செத்தி போனாங்க. So the moment she died, எந்த நிமிடத்துல அவங்க செத்து போனாங்களோ, at that time, that very moment, a slavery to Satan also died. அவங்க சாத்தானுக்கு அடிமையா இருந்த அந்த அடிமைத்தனமும் அவங்க செத்ததோட அது செத்து போச்சு. Correct? சரியா? Now can I make her do work? இப்போ வந்து செத்து போன அவங்களை எழுப்பி நான் எல்லா வேலையும் செய்ய வைக்க முடியுமா? No. முடியாது. Now, did you understand up till here? இதுவரை புரிஞ்சிட்டா எல்லாத்துக்கும்? Okay. Just as we were in Adam, நாம் எவ்வாறு ஆதாமுக்குள் நாம் இருந்தோமோ இருக்கின்றோமோ, when Jesus came, he is called the last Adam or the second Adam. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது அவர் இரண்டாம் ஆதாம் என்று அழைக்கப்பட்டார். So when this Adam Jesus, இந்த இரண்டாம் ஆதாமாகிய ஆண்டவர் இயேசு died on the cross, அவர் சிலுவையிலே மரித்தார். We all died with him. நாம் எல்லோருமே அவரோடு மரித்தோம். Hallelujah. 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 Some of you are saying, what is he talking? கொஞ்ச பேர் நினைக்கிங்க இவர் என்ன பேசிட்டு இருக்காரு? Okay, go to Romans chapter 6. ரோமர் ஆறாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Romans chapter 6. ஆறாவது அதிகாரம் verse number 3. மூன்றாவது வசனம், திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? Don't you know you not that many of us were baptized into water or into Jesus Christ? What is your Tamil Bible saying? Into water or Jesus Christ? தமிழ் பைபிள்ல என்ன இருக்கு? தண்ணீர் இருக்கா? பேப்டிசம். பேப்டைஸ்ட் இன்டு வாட்டர் ஆர் ஜீசஸ் கிரைஸ்ட்? ஜீசஸ் கிரைஸ்ட். பேப்டைஸ்ட் இன்டு ஜீசஸ் கிரைஸ்ட் வர் பேப்டைஸ்ட் இன்டு ஹிஸ் டெத். என்ன சொல்லி இருக்கின்றது என்றால், திருமுழுக்கு ஞானஸ்நானம் நாம் பெறும்போது ஆண்டவர் இயேசுவோடு நாம் இணைந்திருக்கின்றோம். அவரோடு இணைந்திருப்பதால் அவர் சிலுவையிலே இறந்த போதும் நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம். Now what is the meaning of the word baptized? திருமுழுக்கு ஞானஸ்நானம் என்றால் என்ன? ஞானஸ்நானம் என்னது? திருமுழுக்குன்னா என்னது? Did you receive baptism? உங்களுக்கு எல்லாம் ஞானஸ்நானம் கிடைச்சா? ஞானஸ்நானம் வாங்கி இருக்கீங்களா? So what is baptism? அப்ப ஞானஸ்நானம்னா என்னது? Everybody is talking water, water, water. Here Jesus, here the word of God is not talking about water. இங்க அவர் தண்ணியை பத்தி பேசலையே. What is this? இங்க என்ன சொல்லி இருக்குது? The word baptism means to be immersed, to be grafted in, to be in union with. ஞானஸ்நானம் என்று சொல்லும்போது நாம் மூழ்கி இணைந்து ஆண்டவரோடு ஒட்டப்படுகின்றோம், ஒட்டி வைக்கப்படுகின்றோம். Like grafting of a plant. ஒரு செடியானது இன்னொரு செடியோடு ஒட்டி வைக்கப்படுகின்றது, அதற்கு பேர் கிராஃப்டிங் என்று சொல்வார்கள், ஒட்டுதல் என்று. அதுபோல திருமுழுக்கினால் ஞானஸ்நானத்தினால் நாம் ஆண்டவரோடு ஒட்டி வைக்கப்படுகின்றோம். So the two plants have become one. இப்போ ரெண்டு செடிகளும் one another. ரெண்டு செடிகள் இருக்கின்றது, இரண்டையும் சேர்த்து வைத்து ஒட்டு வைக்கும் போது அந்த இரண்டு செடிகளும் ஒன்றாக மாறுகின்றது. அதுபோல் நாமும் ஆண்டவர் இயேசுவோடு திருமுழுக்கினால் ஒட்டப்பட்டு இருக்கின்றோம். So when the main plant died, you who is grafted in that plant, you also died. Inda chediyodu otta veitha thai chediyodu irukkumbodhu thai chedi irandu vittad endral adanodu otta veitha chediyum irandu vidum. Adu pole naam thirumulikkinal aandavarodu inaindirukkindrom, avar siluvile iranda podu naamum avarodu sernthu irandu vittom. So when you look at Jesus on the cross, இவரே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கி இருக்கின்ற அவரை நாம் பார்க்கும்போது, you must know, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், you must know, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், that you who are baptized in Jesus, நீங்கள் ஆண்டவர் இயேசுவிலே திருமுழுக்கு பெற்றிருக்கின்றீர்கள், you died with Jesus, நீங்கள் ஆண்டவர் இயேசுவோடு மரித்து விட்டீர்கள். Is it there in the Bible? Yes. இருக்குதா பைபிள்ல? திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா?
Look at the next line. Adutha vari. Slowly. Therefore, we are buried with him by baptism into his death. Irandha Kristuvai maatchimigu thandai uyirthala cheidar. Avvaru naamum puduvaalvu pettavargalai vaalumbadi thirumulukkin valiyai avarodu adakam seiyappattom. So when Jesus was buried, aandavar Yesuvai adakam seidha bodhu, we were buried with him. Naam avarodu adakam seiyappattom. Like Father, Christ was raised from the dead by the glory of the Father, even so we also should walk in newness of life. நாமும் எவ்வாறு ஆண்டவர் இயேசு அவர் அடக்கம் செய்யப்பட்டார் மாட்சிமிகு தந்தை அவரை உயிர்த்தெழச் செய்தார் அதுபோல அடக்கம் செய்யப்பட்ட நாமும் அவ்வாறு உயிர்த்தெழுந்து புது வாழ்வை நாம் பெற்றுக்கொண்டோம். Praise God. Praise God. Now why this is very important? எதனால இது ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது? Because when you understand that you died with Christ, நீங்கள் எப்போது ஆண்டவர் இயேசுவோடு நான் மரித்து விட்டேன் என்பதை நீங்கள் புரிந்துகொள்ளும்போது, Satan lost his ownership over you. சாத்தான் உங்கள் மீது அவனுக்கு இருந்த உரிமையை அவன் உரிமை பேட்டை அவன் இழந்து விட்டான். When you were buried with Jesus, நீங்கள் ஆண்டவர் இயேசுவோடு அடக்கம் பண்ணப்பட்ட போது, and God raised you him from the dead, ஆண்டவர் உங்களை அந்த இறந்த தன்மையிலிருந்து உயிர்த்தெழச் செய்த போது, that same Father raised you from the dead, அதே தந்தை உங்களையும் சாவிலிருந்து உயிர்த்தெழச் செய்தார். Therefore now we do not have the sin nature in us. அதனால் நம்மிடம் இப்போது அந்த பாவ இயல்பு இல்லை. That's why we have the nature of God in us. அதனால் தான் நம்மிடம் கடவுளுடைய இயல்பு இருக்கின்றது. And therefore the Bible says, thou with the new nature of God, we must live in the newness of life. அதனால் தான் பைபிள் இவ்வாறு இறைவார்த்தை இவ்வாறு சொல்கின்றது. நாம் பெற்றுக்கொண்ட அந்த புதிய இயல்பின் அடிப்படையிலே நாம் புத்துயிர் பெற்றவர்களாக நாம் புது வாழ்வு வாழ வேண்டும் என்று கூறுகின்றது. யா the last one. From where do you want me to? I'll repeat it. When Jesus died, ஆண்டவர் இயேசு மரித்தபோது, I died with Jesus. நானும் ஆண்டவர் இயேசுவோடு மரித்து விட்டேன். Where did I die? எப்போது நான் இறந்தேன்? On the cross. சிலுவையிலே இறந்து விட்டேன். How did I die? எப்படி இறந்தேன்? Just as I was in Adam and I received the nature of Adam, what Adam did, in the same way what Jesus did on the cross, I am in Jesus. When Jesus died, I died with Jesus. ஆதாமுக்குள் இருந்த நான், ஆதாம் எந்த இயல்போடு இருந்தானோ அந்த இயல்பை நான் பெற்றுக்கொண்டேன். அதுபோல் ஆண்டவர் இயேசுவுக்குள் இணைந்திருக்கின்ற நான், ஆண்டவர் இயேசு எவ்வாறு மரித்தாரோ அதுபோல நானும் அவரோடு மரித்து விட்டேன். When Jesus was buried, ஆண்டவர் இயேசு அடக்கம் செய்யப்பட்ட போது, I was buried with Jesus. நானும் ஆண்டவர் இயேசுவோடு அடக்கம் செய்யப்பட்டேன். When God raised Jesus from the dead, ஆண்டவர் இயேசு தந்தையாகிய கடவுள் ஆண்டவர் இயேசுவை இந்த மரித்த நிலையிலிருந்து அவர் உயிர்த்தெழச் செய்தபோது, He raised me from the dead. என்னையும் அந்த சாவிலிருந்து அவர் உயிர்த்தெழச் செய்தார். But now I do not have the sin nature anymore. இப்போது என்னிடம் அந்த பாவ இயல்பு இனிமேல் இல்லை. That sin nature died on the cross. அந்த பாவ இயல்பானது சிலுவையிலேயே அது மரித்து விட்டது. Now I have got God nature in me, and therefore the Bible says, live in the newness of life. அதனால் இப்போது என்னிடம் கடவுளுடைய இயல்பு இருக்கின்றது. எனவே இறைவார்த்தை சொல்கின்றது, ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த புதிய இயல்பிலே நீங்கள் புதிய வாழ்வை நீங்கள் வாழுங்கள் என்று, புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி என்று கூறுகின்றது. புது வாழ்வு வாழும்படியாக நம்மை அழைக்கின்றது. This change of life is called born again life. இத்தகைய ஒரு வாழ்க்கை தான் நாம் மறுபடி பிறந்த வாழ்க்கை என்று அழைக்கப்படுகின்றது. How many of you believe this scripture? எத்தனை பேர் இந்த இறைவார்த்தையை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை நம்புறீங்க?
Come on, how many of you believe this scripture? எத்தனை பேர் இந்த இறைவார்த்தை நம்புறீங்க? But do you really believe that you died with Jesus? ஆனா உண்மையிலே நீங்க நம்புறீங்களா? நான் ஆண்டவர் ஏசுவோடு மறித்துவிட்டேன் என்று? Do you really believe you were buried with Jesus? உண்மையிலே நீங்கள் நம்புகிறீர்களா? நான் ஆண்டவர் ஏசுவோடு அடக்கம் பண்ணப்பட்டேன் என்று? Do you really believe that God raised you from the dead with Jesus? உண்மையிலே நம்புகிறீர்களா? ஆண்டவர் ஏசுவோடு அவர் என்னையும் உயிர்த்தெழச் செய்தார் என்று? And unless you believe it, அதை நீங்கள் நம்பாத வரையில், you will never be able to use it. நீங்கள் அதை பயன்படுத்தவே முடியாது. Praise God. Praise God. Hallelujah. Hallelujah. How many of you have been to Jerusalem? எத்தனை பேர் ஜெருசலேம் போயிட்டு வந்திருக்கீங்க? எத்தனை பேர் ஜெருசலேம் போயிட்டு வந்திருக்கீங்க? Have been to Jerusalem? Okay, very good. How many have been to Jerusalem? எத்தனை பேர் ஜெருசலேம் போயிட்டு வந்தீங்க? Those who did not leave or lift your hands up, you are absolutely wrong. கையை தூக்காதவங்க எல்லாம் நீங்க தப்பு. Right now we read and you said, I believe this scripture. இப்பதான் நம்ம படிச்சோம், நான் இந்த இறைவார்த்தையை நம்புறேன். When Jesus died, I died with Jesus. ஆண்டவர் இயேசு மரித்தபோது அவரோடு நான் இருந்தேன். So do I need to go to Jerusalem to be in Jerusalem? நான் ஜெருசலேம்ல போய் தான் இத அனுபவிக்கணுமா? I already was in Jerusalem. நான் ஜெருசலேம்ல தான் இருந்தேன். Are you following? புரியதா? Hello. புரியதா? I have always already been in Jerusalem because that's where I died. ஏற்கனவே நான் ஜெருசலேம்ல தான் இருந்தேன். அங்கே தான் நான் செத்து போனேன். I am already buried in Jerusalem. That's why Jesus was buried. ஏற்கனவே நானும் ஜெருசலேம்ல தான் அடக்கம் பண்ணப்பட்டேன். ஏனா ஆண்டவர் இயேசு அங்க தான் அடக்கம் பண்ணாங்க. That's why அதனால தான் in the Bible இறை வார்த்தையிலே பைபிள்ல a person can actually go to Jerusalem. ஒரு நபர் உண்மையாகவே எருசலேமுக்கு போக முடியும். And a person can believe the scripture that he died and he was buried and he was raised up by Jesus in Jerusalem and experienced tremendous power, whereas the person who actually went there comes back without power. இவ்வாறு ஒரு மனிதர் ஒரு நபர் எருசலேமுக்கு போகாமலேயே எருசலேமில் உள்ள அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சக்தியையும் வல்லமையும் பெற்று